ஓராண்டுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது ஒன்றுதான் நோக்கம் என்ற ஒரு நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார். தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்களுக்கு ஓட்டு போட்டு கடந்த முறை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓராண்டு காலம் ஆச்சு. கடந்த தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியில் முதல்ல பெட்ரோல் டீசல் விலையை பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 4 ரூபாயும் குறைப்போம்னு சொல்லி அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஓராண்டு காலத்தில் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் கிடையாது. நம்ம இதுக்காக பல போராட்டங்களை நடத்திட்டோம். பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய எங்களுடைய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தமாரி ஒரு வாக்குறுதியை சொல்லாத பொழுது கூட 2 முறை பெட்ரோல் டீசல் விலையை நாங்கள் குறைச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 ரூபாய்க்கு விலை குறைப்பு பண்ணியிருக்கு மத்திய அரசாங்கம். ஆனால் இவங்க ஒரு 3 ரூபாயை பண்ணிவிட்டு இது வந்து விலை இந்த ஜவுளி கடையில் விலையை ஏற்றி இறக்குற மாதிரி அவங்க கிடைச்ச லாபத்தில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். தள்ளுபடி பண்ணிட்டோன்னு சொல்லி அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை. அதேமாரி குடும்பத்துக்கு 100 ரூபா கேஸ் இணைப்புக்காக விலை அதிகரிச்சுட்டு அதுக்காக 100 ரூபா மானியம் கொடுப்போம் மாநில அரசாங்கம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் கிடையாது. அதுமாரி குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. ஆனால் இப்போ வந்து நிதியமைச்சர் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்த பரிசீலனை பண்ணுறோம், நடவடிக்கை எடுக்கிறோன்னு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி போராடின காரணத்தினால எங்களுடைய மாநில தலைவருடைய எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் இப்போ ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தோம் சொன்னால் மத்திய அரசு மத்திய அரசாங்கத்தில் நியமிக்கப்படக்கூடிய ஊழியர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளில் தமிழ் மொழியை கட்டாயமாக்குவோம், தமிழ் மொழியை முதல் மொழியாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கூட தங்களுடைய வாக்குறுதியில் கொடுத்தாங்க. நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம், அதுமாரி தமிழ் மொழியை மத்திய அரசாங்கத்துடைய பணியில் கட்டாயமாக்குவோம், இப்படி பல விஷயங்கள் மத்திய அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய திட்டத்தை எல்லாம் இந்த மாநில அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க. சரி, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டு இப்போ ஓய்வூதியம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லி அரசு ஊழியர்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ ஏதாவது நிறைவேற்றிருக்காங்களா இப்போ கேட்டால் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் சொல்லிட்டார். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா கடந்த காலத்திலே இவங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அரசாங்கம் கடனில் போயிட்டுருக்கு, 9 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது இந்த தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் இவங்க தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க. அப்படி தெரிஞ்சு அந்த கடன் இருக்கிறதெல்லாம் சமாளித்து அதை மீண்டும் நம்ம இந்த தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சு தான் இவங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கணும். ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறோன்னா நமக்கு எவ்வளவு நம்ம தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்குது, இந்த கடனை நம்ம எப்படி அடைக்க போகிறோம், கடன் அடைச்சதுக்கு பிறகு இந்த திட்டங்கள் எல்லாம் நம்மளால் எப்படி நிறைவேற்ற முடியும், இதுக்கு என்ன நிதி உதவி தேவை, இதுக்கு என்ன நிதி தேவை நமக்கு, இதை எங்கேருந்து நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு தான் பண்ணணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு இன்றைக்கி கடன் இருக்குது எங்களால் எதையும் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதிக்கும் மறுப்பு சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் பொய்யான வாக்குறுதி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று பதவி விலகணும். எங்களால் முடியலை, எங்களால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியலை, அதுக்கான நிதி ஆதாரத்தை எங்களால் பெருக்க முடியலை, அதுக்கான தகுதி எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் ஒன்று பதவி விலகணும். இல்லைன்னு சொன்னால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டோம், நாங்கள் பதவி விலக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது மக்களை தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக பார்க்கக்கூடிய ஒரு செயல், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். இதை வேணால் மற்ற கட்சிகள் வேடிக்கை பார்க்கலாம், பாரதிய ஜனதா கட்சி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. இந்த போராட்டம் கிடையாது. எங்களுடைய மாநில தலைவர் தொடர்ந்து போராட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்காரு. முதல்ல பார்த்தோம் சொன்னால் சட்டமன்ற தொகுதி முற்றுகை போராட்டம் நடத்தினோம், அதுக்கு அடுத்ததாக மாவட்டந்தோறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுக்கு பிறகு பல லட்சம் பேரை திரட்டி மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரணியை திருச்சியில் இந்த தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றாததை கண்டித்து, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காததை கண்டித்து, இந்த மாதிரியான மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாநில தலைவர் அறிவிச்சிருக்காரு. இந்த மாநில தலைவர் அறிவிக்கிற அந்த போராட்டம் நிறைவேறப்பட்டுச்சுன்னு சொன்னால் மக்களால் தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் மாறும். ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் மக்களால் விரட்டி அடிக்கப்படும். எப்படி ஸ்ரீலங்காவில் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கோ அதேமாரி நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டில் ஏற்படும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக மக்கள் புரட்சி ஏற்பட்டு ஆட்சியை விட்டு தமிழ்நாட்டை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு உருவாகி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உருவாகும். அதனால் உடனடியாக
தேர்தல் வாக்குறுதிகளை மாநில அரசாங்கம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத வச்சு இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம்.